ஸ்ரீலங்காவின் புதிய அதிபர் டலஸ் அழகப்பெரும சன்னஜே சுமன உறுதி. நாளை புதிய ஜனாதிபதி தெரிவு. இன்று கொழும்பில் ஆரம்பமானது போராட்டம். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதியில் மாற்றம். சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. நள்ளிரவு முதல் புதிய பேருந்து கட்டணம் நடைமுறை. எரிபொருள் விநியோகிப்பதற்கான திகதிகளில் மாற்றம். வெளியான புதிய அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் டலஸ் அழகப்பெருமவால் தேவையான வாக்குகளை விட 20 வாக்குகளை அதிகமாக பெற முடியும் என பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய மாணவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நாளை நடைபெறவுள்ள வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களை காப்பாற்றும் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டாம், ரணிலுக்கு வாக்களித்துவிட்டு ஊருக்கு வர வேண்டாம் என கோஷங்களை எழுப்பி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருந்த விடுமுறை நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு சற்று முன்னர் இது தொடர்பான அறிவித்தலை விடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 25 திகதியே பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் எதிர்வரும் 21 திகதி கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் போதுமான எரிபொருளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வாகன இலக்க தகடுகளில் உள்ள கடைசி இலக்கத்தின் பிரகாரமும் QR கூட்டின் பிரகாரமும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறும். மேலும் QR கூட்டை பெறுபவர் அதை சமர்ப்பித்து எந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருளை பெற்றுக் கொள்ளலாம். நாட்டிற்கு 3 எரிபொருள் கப்பல்கள் வந்துடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் 21 தேதி முதல் எரிபொருள் விநியோகம் வழமை போல் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடாக தேசிய எரிபொருள் வழங்கல் அட்டையும் தற்போது இணையமூடாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எரிபொருள் வழமைக்கு திரும்பினால் பொது போக்குவரத்திற்கான கட்டணங்களையும் குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தனியார் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் கெவன் விஜயரத்னன் நேற்று தினம் அறிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பேருந்து கட்டணம் 2.3% குறைக்கப்பட்டுள்ளதுடன் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 40 ரூபாயிலிருந்து 38 ரூபாவாக 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. வாகன இலக்க தகடின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் விநியோகிக்கும் நாட்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி 0, 1, 2 ஆகிய இலக்கங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளும், 3, 4, 5 ஆகிய இலக்கங்களுக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், 6, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களுக்கு திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களிலும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. ட்விட்டரில் 11 வெளியிட்டு அமைச்சர் இதனை அறிவித்துள்ளார். இதுவரை 2 மில்லியன் மக்கள் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்துக்காக பதிவு செய்துள்ளதாகவும் பதிவுகள் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 21 முதல் கொழும்பின் பல இடங்களில் எரிபொருள் பெறுவதற்காக QR குறியீட்டு திட்டத்துடன் இணைத்து இலக்க தகட்டின் இறுதி இலக்க திட்டமும் பரிசோதிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். QR குறியீட்டு திட்டம் எதிர்வரும் July 25 முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் காஞ்சன விஜயசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படும் திகதியில் மாற்றம். சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. நள்ளிரவு முதல் புதிய பேருந்து கட்டணம் நடைமுறை. எரிபொருள் விநியோகிப்பதற்கான திகதிகளில் மாற்றம். வெளியான புதிய அறிவிப்பு.